ஹலோ எவ்ரிவன், அக்னிபாத் திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீமுக்கு கீழே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், நேவி அப்படின்னு எல்லா இடத்துலையும் ரெக்ரூட்மெண்ட் ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்றவங்க 4 வருஷம் மட்டும்தான் அங்க வேலை பார்க்க முடியும். அந்த 4 வருஷம் பார்க்குற வேலைக்கும் அவங்க சொல்ற ரூல்ஸ் அண்ட் அது ஒரு கான்ட்ராக்ட் பீரியட் மாதிரி, அந்த 4 வருஷத்துக்கு நடுவில் அவங்க வேற எங்கேயுமே போக கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம். 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கான சேலரி 10 லட்சம், அது கூட வட்டியும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுல நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்கு, நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்கு. இதனால ஏகப்பட்ட சர்ச்சைகள், ஏகப்பட்ட போராட்டங்கள் வெடிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஏர்ஃபோர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏர்ஃபோர்ஸ்ல வேலை வாய்ப்பு இருக்கு, அக்னிபாத் திட்டத்தின் கீழ் தான் வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு 3 நாள் 59,000 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. போராட்டம் நடந்திருக்கு, ஏகப்பட்ட ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு, கண்டிப்பா இதுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல 3 நாள் 59,000 பேர் அப்ளை பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சண்டே வரைக்குமே 59,000 பேர் அப்படின்னா July 5th தான் இதை அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு வரப்போகுது அப்படின்றது வந்து ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அபிஷியலா அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த அக்னிபாத் திட்டத்தின் கீழே வந்து 4 வருஷம் வேலை பார்ப்பாங்க. அந்த 4 வருஷம் வேலை பார்க்குறவங்களோட வயசு அப்படின்றது 17.5 வயசுல இருந்து 21 வயசா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்ச நாள் போகும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா 21-23 மாத்திட்டாங்க. 17.5 வயசுல இருந்து 23 வயசுல இருக்கவங்க வரைக்கும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், வேலை பார்க்கலாம். 4 வருஷம் வேலை பார்ப்பீங்க, 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 லட்சம் பிளஸ் அதோட வட்டியும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை தாண்டி 4 வருஷம் வந்து நீங்க அனுபவிச்சதோ, 4 வருஷம் நீங்க பேசிக்கிட்டதோ, 4 வருஷம் நீங்க வேலை பார்த்ததுக்கான ரகசியத்தையோ வெளியே யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. அவங்களுக்கு மெடிக்கல் லீவ் வேணா கொடுக்கப்படும், மத்தபடி வேற எந்த லீவுமே கிடையாது. 1 வருஷத்துக்கு 30 நாள் லீவ், அதுக்கு மேல அவங்களுக்கு லீவ் கிடையாது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் இருந்திருக்கு. இதையெல்லாம் தாண்டி இப்ப 59,000 பேர் 3 நாள்ல மட்டும் அப்ளை பண்ணிருக்காங்க. July 5th தான் கடைசி தேதி. சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஆர்வத்தோடையும் இருக்காங்க. இந்த 59,000 பேர் அந்த ஆர்வத்தை தூண்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அக்னிபாத் திட்டத்தின் கீழே நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற டீட்டெயில்ஸும் சரி, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் சரி, எல்லாத்தையும் நாங்க ஒரு வீடியோவா போட்டிருக்கோம். சோ தாராளமா நீங்க அதை போய் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் நாங்க கொடுத்துருவோம். இந்த திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நாங்க உங்களுக்காக மிஸ் பண்ணாம ஷேர் பண்றோம். நீங்க அதை மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.